నామధేయ నక్షత్రము మనసులో ఒకసారి సంకల్పించండి ఎల్లారూ అవాలుడియ గోత్రం నామధేయ నక్షత్రం కుటుంబతల ఎల్లారుడియ నామధేయ నక్షత్రం మనసులో ఒకసారి స్మరణ పన్నుంగో సర్వేషాం భక్తజనానాం క్షేమస్థైర్య విజయ వీర్య అభయ ఆయురారోగ్య ఐశ్వర్య అభివృద్ధ్యర్థం धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थम मनोवांचता फलसिद्ध्यर्थम आरोग्य दृढगात्र वज्रशरीराभिवृद्ध्यर्थम लोकक्षेमाभिवृद्ध्यर्थम श्री पद्मावती श्रीनिवास कृपाकटाक्ष सिद्ध्यर्थम कल्याण महोत्सव आचार्य मुखेन अद्य करिष्ये सर्वं श्री वेंकटेशार्पणमस्तु गोविंदा ओम नमो वेंकटेशाय ओम नमो महालक्ष्मी नमः पद्मावती तायारुडे तिरुकल्याण महोत्सवत्तिले नेरडी ओलिपरप्पिने सेविक्क इरुक्किरोम अंद तायारुडे तिरुकल्याण महोत्सव तिरुचानूर कोविल उल्ले इरुक्कुम कल्याण मंडपत्तिलिरुंदु नेरडी ओलिपरप्पु इदो अंद तायार नित्यवासम सेय्युम राजगोपुरम மற்றும் அந்த தங்க கோபுரத்தையும் சேவித்து கொண்டிருக்கிறோம் அங்கம் ஹரே புலகபூஷண மாசிரயந்தி பிருங்காங்க நேவ முகலாபரணம் தமாலம் அங்கீகிருத்தாகில விபூதி அபாங்க லீலா மாங்கல்ய தாசு மம மங்கள தேவதாய என்று தாயாரையும் அந்த ஸ்ரீனிவாசனையும் சேவித்து கொண்டு இன்றைய கல்யாண உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா தாயாரானவள் எங்கும் வியாபித்திருப்பாள் அதாவது எம்பெருமான் எங்கு இருக்கிறானோ அவனுடைய வக்ஷஸ்தலத்திலே தான் அந்த தாயார் இருப்பாள் அப்படிப்பட்ட தாயார் திருச்சானூரிலே பத்மாவதியாக எழுந்தருளியிருந்து இதோ பாஞ்சராத்திராகம விதிமுறைப்படி முதலில் சங்கல்ப மந்திரங்களை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வாஜனத்துடன் கல்யாண கோலத்திலே காத்து கொண்டிருக்கிறாள் மத்ஸ்ய புராணத்திலே இந்த தாயாரை ஒரு விதமாக சேவிக்கிறார்கள் அதேபோல் தாயார் எங்கெங்கு எழுந்தருளி இருக்கிறாளோ அவளை அத்தனை வகையாக சேவித்து கைங்கரியம் செய்து அனுகிரகம் பெறுகிறார்கள் மத்ஸ்ய புராணத்திலே காப்பு செய்யுளாக திருமகளை துதிக்கும் வகையிலே அந்த கந்தருவர் யக்ஷர்கள் சித்துக்களில் வல்ல சித்தர்கள் வானுலக தேவர்கள் யாழ் ஏந்திய தும்புருநாதர் ஆயிரம் கண்களை உடைய இந்திரன் பிரம்மதேவன் வேதம் போதும் வேதியர்கள் முனிவர்கள் பாதாள லோகவாசிகளான நாகர்கள் முதலானோர் வந்து போற்றி அந்த தாயாரை துதி செய்து கொண்டிருக்க மனம் வீசும் சிவந்த செந்தாமரை போன்ற மலர் பாதங்களுடைய மகாலட்சுமி திருமார்பின் திருமாலின் மார்பிலே நிலையாக வாழ்கின்றாள் அவளுடைய அழகிய பொற்பாதங்களை பணிந்து வணங்கி அருள் பெறுவோம் என்று போற்றப்படுகிறது கந்தருவரியக்கர் விஞ்சை வல்லவர் வானகத் தமரர் கருவி யாழ்பண் முந்திருவர் ஆயிரங் கனிந்த ரணான் கனிந்தரணான் முகன் மறையோர் முனிவோர் நாகர் வந்திரு தான் மலர் துதிப்பு மாயவன் செம்மணி மார்பின் மருவில் வாழும் செந்திருவி இன்று மங்கள பூரந்த பொற்பாத மலர் சென்னி சேர்ப்போம் என்று அந்த தாயாரை தமிழிலே இப்படி சேவிக்கிறார்கள் அதேபோல் அந்த திருப்பரங்குன்றம் என்னும் தலத்திலே திருமகளானவள் எப்படி அந்த தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலமான திருப்பரங்குன்றத்திலே அந்த திருமகள் அங்கே திருமகள் கண்ணார கண்டு மகிழ்ந்தாளாம் அதை விரும்பியே அங்கேயே குடிகொண்டிருக்கிறாள் அப்படி புராணத்திலே அங்கே இடம்பெற்றுள்ள அந்த தாயாரை இவ்விதமாக சேவிக்கிறார்கள் திரண்டு முனிவரும் இரு பாலும் சிறந்து தினமும் சேவிப்ப வரன் தந்தருளும் பெண் கொடியை வடிவேர் குமரன் மணக்கோலம் புரிந்த வழகை இரு விளக்கு விருந்தாயிருந்தும் புத்தமுதை பரங்குன்றம் அமர்ந்த
சேழன் திருவை பணிந்து திருவை பொருந்துவோம் என்றதாவது விசாலமான கண்களை உடையவளும் புதிய அமுதம் போன்றவளும் திருப்பரங்குன்றத்திலே வீற்றிருப்பவளும் செல்வ செழிப்பை உடையவளுமான திருமகளை பணிந்து செல்வத்தை அடைவோம் என்று அந்த தாயாரை செவிக்கிறார்கள். அதேபோல் திருக்கண்ணமங்கையிலே அந்த தாயாரை செவிக்கலாம். पुरुष शीर्षम अमेध्यम
प्रदिशा प्रदुया तस्मा अग्ने
अस्मै
ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ. தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை சேவித்தோம். அடுத்ததாக இப்பொழுது மகா சங்கல்பம் கன்னியாதானம் கைங்கரியங்களை சேவிக்க இருக்கிறோம். தாயார் திருச்சானூரிலே பத்மாவதியாக எழுந்தருளியிருந்து இதோ இங்கே ஸ்ரீனிவாசனை திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த தாயார் எழுந்தருளியிருக்கிறாள். பத்மாவதியாக திருமகளே வருக என்று 100 பாடல்களை கொண்ட திருமகள் அந்தாதி என்ற வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அருளி செய்துள்ளார். இதிலே அந்த திருமகளே என்று முடியும் பாடப்பெற்றுள்ளது. முதல் பாடலை இங்கு காணலாம். தினமும் பாராயணம் செய்து அருள் பெற்றவர்கள் அந்த தாயாருடைய அனுகிரகத்தை பெறுகிறார்கள். மேலும் மகா சங்கல்பம் கன்னியாதானம் என்பது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சுத்த க்ஷீரத்தால் அலம்பி அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு அந்த
தாயாருடைய திருக்கரத்தினை பகவானுடைய திருக்கரங்களில் சேர்த்து வைப்பது சாலங்குறுத்த கன்னியாதானம் என்று சொல்லுவார்கள். திருமகளே திருப்பார்கடல் ஊடன்று தேவர் தொழ, வருமகளே உலகமெல்லாமும் என்றென்றும் வாழ வைக்கும், ஒருமகளே நெடுமால் உரத்தே உற்று உரம் பெரிது, தருமகளே தமியேன் தலைமீது நின் தாழ் வையே என்று பொருள். அதாவது திருவாகிய செல்வ மகளே, திருப்பார் கடலில் அமுதத்தோடு தேவர்கள் தொழும்படியாக வந்த பெண்ணே, உலகம் யாவற்றையும் உனது செல்வ செழிப்பால் வாழ வைப்பவளே, திருமாலின் மார்பிலே தங்கி வீரத்தை தந்து அவருக்கு வெற்றியை தருபவளே, அடியேன் தலையின் மீது நின் திருவடிகளை வைப்பாயாக. அப்படி செய்தால் யாம் அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்வோம் என்பதாகும். அப்படி அந்த தாயாரை செவித்து கொண்டு சாலங்குருத்த கன்னியாதான கைங்கரியத்தை செவித்தோம். அடுத்ததாக அர்ச்சக சுவாமி அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை செய்ய உள்ளார். भ्रातृजान निर्बाधैर्नि बाधे गुरुदेह सावित्र्या प्रदीये मञ्जुरे प्रसोत्या इति प्रसूतिः रक्तोषसा इति उत्तरये चतुरया अहोरात्राभ्यामित्यः रात्राभ्याम् एव येन उदिति गच्छते देवाः अग्निम् धारयन्ने द्रविणोदा इति द्रविणः दाः इति इति प्राणाः वै देवाः द्रविणः दाः अहोरात्राभ्यामित्यः रात्राभ्यामेव येनम् उच्यते च्युतोयच्च प्राणैरिति प्राणैः राधारासीनः प्रदीति मञ्जते तस्मात् आसीनाः प्रजा इति प्राजाः प्रेति जायन्ते कृष्णाजिनमिति कृष्णाजिनम् उत्तरमित्युत्तरमोतेजः वै हिरण्यम् ब्रह्मा कृष्णाजिनमिति कृष्णाजिनम् तेजरायवायनम् ब्रह्मणा च उभयतः प्रीति गृह्णाति षडुद्यममिति षट् भवति षट् वै ऋतवः ऋतुभिरित्यर्थो एवायनमुदिति गच्छते यत् द्वादशोद्याममिति द्वादश उद्यामम् संवत्सरे संवत्सरेण एव मौञ्जं भवति ऊर्ग वै मुञ्जाः ऊर्जा एवायनमिति अर्थयति सुपर्णैति सुपर्णः करुत्मान् इति अवेति ईक्षते एव अस्य एव महिमानं याजत्त इति विराजत्ते गच्छास्वापदा इति आहारकपितवादौ एवायेनो लोकं गमयति समिद्धैति संयुद्धः अञ्जन्ने कृतरं मतीनां घृतम् अग्ने मधुमदिति मधुमत् पिण्डमानः वाजी वहन्ने जातवेद इति जातवेदः देवानां वक्षिप्रियं येति सधस्थमिति सधातेन अञ्जन्ने समिति पदः देवयानानिति देवायानान् प्रजानन्निति वाजी अभिति हेतु देवान् अन्विति त्वा सप्ते प्रतिश इति प्राशः सजन्तां सदामिति स्वाधाम् अस्मै यजमानाय देहि ईज्यः च असि मन्यः च वाजिन्मे आसो च असि मेध्यः च सप्तेः अग्निः त्वा देवैः वसभिरिति वसोभिः सजोषा इति सा जोषाः प्रीतम् वहतो जातवेदा इति जातवेदाः तीर्णं परिहेरुष्टरिमेति सोत्तरि मादृशाना पुरो पृथो पृथमानं पृथिव्यां देवेभिः युक्तम् अदितिः सजोषा इति सा जोषा आहास्योनं कृण्वाणा सुविते
दधातु एता ओभा भगा इति सो भगा विश्वरूपा इति विश्वरूपा विधि पक्ष भिरिति पक्ष भिश्रयमाना उदिति आदैः स्वाहा सतिः कवचः कुम्भमाना द्वारः देवीः सुप्रायणा इति सो प्रायणा भवन्तु तदा मित्रावरुणेति मित्रा वरुणा तरन्ति इति मुखं यज्ञानाम् अभिधि संविधाने इति संविधाने उषसा वा सुहिरण्ये इति सो हिरण्ये सुशिल्पे इति सो शिल्पे तस्या योनौ इह दादयामि प्रथमा वाहं सरतिने रतिना सुवन्ने सुवन्नाः देवौ पश्यन्तौ भुवनानि विश्वा अभिप्रयं चोदना वाहाभिमाना होता राज्योतिः पृथिवी प्रादिशा दिशन्ता आदित्यैः नः भारती वष्टो यज्ञ सरस्वती सह रुद्रैः नः आवित् इरा उपहूते चुराहूता वसुभिर्दिवसुभिः सजोषा इति सजोषा यज्ञं नः देवीः अमृतेषु धत्ता तुष्टा वीरं देवकामं देवकामहोदजान त्वत्तुः अर्वा जायते आशुः अश्वः इदं विश्वं भुवनं जाना बहो कर्तारं यः यक्षीहोतः अश्वः कृतेनात्मन्या समग्धैषाम् अग्नः उपेति देवान् दोष इत्यर्दोषः पाथः येतु वनस्पतिः देवलोकमिति देवालोकं प्रजानन्निति प्रजानन् अग्निना हव्यानि वक्षते प्रजापते निधि प्रजापतेः तपसा वावृधानः सज्ञः जातः दधिषे यज्ञम् अग्नेः स्वाहा कृते नेति स्वाहा कृते न हविषा इति पुरः गाः जाहि साध्या हविः अदन्तो देवाः विष्णुमुखा इति विष्णुमुखाः वै देवाः छन्दोभिरिति छन्दः भीमान् लोकान् अपरियमित्यनपरियम् अभिति अजयन् यद् विष्णुक्रमानिति विष्णुक्रमान् क्रमरे विष्णुः एव भूत्वा यजमानः छन्दोभिरिति छन्दः भीमान् लोकान् अनपरियमित्यनपरियम् अभिति जयति विष्णोः क्रमः असि भिमादिहेत्यभिमादिहा इति आह गायत्री वै पृथिवीत्रैष्टुभम् अन्तरिक्षं जगतीद्यौः अनुष्टुभिरित्यानास्तुभिः दिशः छन्दोभिरिति छन्दः एव इमान् लोकान् यथा पूर्वमिति यथा पूर्वम् अभिति जयति प्रजापतिरिति प्रजापतिः अग्निम् अनुयदासः अस्मात् श्रेष्ठः पराङ् ऐतेतम् एतया अन्विति ऐत अप्यन्तते इति तया वै सः अग्नेः प्रियम् धाम अवेति अरुन्धायत् एता अन्वाहेत्यनो आह अग्नेः एव एतया प्रियम् धाम अवेति रुन्धे ईश्वरः वै एषः पराङ् प्रदघयति प्रदघ यः विष्णुक्रमानिति विष्णुक्रमान् चेति वर्तते तत्रे छन्दागंसि छन्दागंसि खलो वै अग्नेः प्रिया तनो प्रिया एव अस्य तनवम् अभिति पर्यावर्तत इति परि आवर्तते दक्षिणा पर्यावर्तत इति परि आवर्तते स्वाम् एव മഹോത്സവത്തിലെ
மாங்கல்யங்களுக்கு பூஜை நடைபெற உள்ளது. அந்த மாங்கல்ய பூஜையை இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். திருமகளை நாம் செவிக்கும் பொழுது அந்த தாயாருடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக கனகதார ஸ்தவம், அஷ்டலட்சுமி ஸ்துதி மற்றும் லக்ஷ்மி சஹசரநாமத்தை கூறி அவளுடைய திருவருளை பெறலாம். அதேபோல் இந்த தாயாரானவள் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று விரும்பியவர். அதனால்தான் திருமகளிடம் என்றும் நீ அவர்களை விட்டு நீங்காத இருக்க வேண்டும் என்று பாடினாராம். அவருடைய அருள் வாக்கில் இந்த வகையில் மூன்று பாடல்கள் எழுந்தன. இவற்றில் ஒன்றான காடு வெட்டி போற்று என தொடங்கும் பாடலிலே அனைத்து நகரத்தாராலும் போற்றி பாடப்பட்டது. இதனை வீடுகளிலே சுவர்களிலே எழுதி வைத்து அந்த நாளைக்கு வழக்கமாக இந்த ஸ்தோத்திரங்களை பாடுவார்களாம். அப்படி திருமகளை எங்கம்மா லக்ஷ்மியே என்று உரிமையுடன் அழைத்து என்றைக்கும் எங்களை அழைத்து நீங்காதீரு என்று அந்த பாடலை பாடுவார்களாம். காடு வெட்டி போட்டு கடிய நிலை திருந்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடு கட்டு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லக்ஷ்மியே என்றைக்கும் நீங்காதிரு நின் மேலும் ஆணை மகன் மேலும் ஆணை நின் கொழுதன் தன் மேலும் ஆணை தமிழ் மேலும் ஆணை தவ வணிக சின்ன சிறுவர் தெரியாத காளையர் என் செய்யினும் பின்னும் பொறுத்திருப்பாலே பெரிய லக்ஷ்மியே நீங்காது நின் மகனும் நீண்ட திருமாலும் பாங்காக அன்று வந்த பார்க்கடல் போல் தேங்காமல் நன்றாக நீ இருந்து நாளும் வளம் பெருக்கு என்றைக்கும் நீங்காதிரு என்று அந்த தமிழிலே மகாலட்சுமியை செவித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகாலட்சுமியானவள் திருச்சானூரிலே பத்மாவதியாக கொலுவீற்றிருந்து பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ மாங்கல்ய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாங்கல்யங்களை பூஜை செய்து பகவானுடைய அனுகிரகத்தால் அர்ச்சக சுவாமி தாயாருடைய கழுத்திலே தாரணம் செய்வார்.
பட்டபதியல மேலு மங்கையும் கதிசியுன்னாரு தமகமுன பெண்டிகினி அதே ஸ்ரீ வெங்கடபதியல மேலு மங்கையுனு கதிசியுன்னாரு தமகமுன பெண்டிகினி தமகமுன பெண்ணிக்கினி
लोकम अभीति जगति इति विष्णु क्रमाणि विष्णु क्रमान् क्रमते अमुम् एव तैः लोकम् अभीति जगति पूर्वेद्युः प्रेति क्रामति उत्तरेद्युः उपेति तिष्ठते हेतुस्मात् योगे अन्यासाम् प्रजानामिति प्राजानाम् मनः क्षेमेः अन्यासाहम् तस्मात् यावरः क्षेम्यस्य ईशेः अस्मावरः क्षेम्यम् अध्यवस्यति इत्यधि अवस्यति मुष्टीति करोति वाचः यच्छति यज्ञस्य धृत्यै अन्नपतिरित्यन्नपतेः अन्नस्यानादेः इति आह अग्निः वै अन्नपतिरित्यन्नपतिः सः एव अस्मैः अन्नम् वेति यच्छति अन्नमेवस्य सुष्मिनः इति आह अयक्ष्मस्य इति वा एतत् आह प्रेति प्रदातारमिति प्रदातारम् तादृशः ऊर्जौ नः देवद इति द्विपदे चतुष्पद इति चतुःपदेः इति आह आदितमित्याधितम् एव एताम् एति शास्ते उदिति ऊर्ध्वः विश्वेः देवाः इति आह प्राणा इति प्राणाः वै विश्वे देवाः योदीक्षामति रेचयति तप्ताहं प्रचरन्ति तप्तवैशीरसंज्ञाः प्राणाः प्राणादीक्षाम् प्राणैरेव प्राणान्दीक्षामवरन्धे पूर्णाहुतिमुत्तमाञ्जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि स्वाहाय च विद्महे विश्ववत्यै च धीमहि तन्नालक्ष्मी Thank you.
Govinda